நடிகர் சரத்குமார் அவருடைய பூர்வீக ஊரான தலுக்கா ஊரில் வீட்டு தெய்வம்னு சொல்லக்கூடிய குடும்ப சாமிக்கு கோவில் கட்டி அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாகவே நடத்தி முடிச்சிருக்காருங்க. இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு சரத்குமார் தன்னோட குடும்பத்தோடு வந்து கலந்துட்டு இருக்காருங்க. குறிப்பாக சொல்லணும்னா ராதிகா சரத்குமார், ராகுல் சரத்குமார், வரலட்சுமி சரத்குமார், பூஜா சரத்குமார்னு தன்னோட குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து கலந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோபுரம் ஏறி கலசில் தண்ணியும் ஊற்றியிருக்காங்கங்க. இந்த கோவிலுக்கு இவங்களோட அண்ணன் குடும்பம் மற்றும் அக்கா குடும்பம் இவங்களும் வந்திருந்தாங்க. ஊரில் உள்ள இவங்க பங்காளிகள் அனைவருமே கலந்துக்கிட்டு இந்த விழாவை ரொம்பவே சிறப்பிச்சிருக்கிறாங்க. இந்த வரசக்தி விநாயகர் கோவில் அப்படின்றது இவங்களுடைய குல தெய்வம் கிடையாதுங்க, இவங்களோட வீட்டு சாமின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய குடும்ப தெய்வம். இந்த கோவிலுக்கு தாங்க இவங்க கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறாங்க 21/2/2024 அன்னைக்கு. இதுக்கு அடுத்த நாளே, அதாவது 22/2/2024 அன்னைக்கு அவங்களோட குலதெய்வம் கோயிலையும் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க. அந்த கோவில்லேருந்து பார்த்தீங்கன்னா இவருடைய கிராமம், அதாவது தலுக்கா ஊர்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய புள்ளையார்பட்டிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிரா வயல் அப்படின்ற ஊரில் தாங்க அந்த கோவிலும் அமைஞ்சிருக்கு. அந்த கோவிலையும் நம்ம போய் பார்க்கலாம். தொடர்ந்து காணொலியை பாருங்க. Thank you.
சொந்த ஊரான கலக்க கும்பாஷம் முடிஞ்சது. மீண்டும் இந்த கும்பாஷம் மன மகிழ்ச்சியுடன் எல்லாரும் சிறப்பாக கலந்துக்கிட்டேன். எல்லாரும் சேர்ந்து சிறப்பு நன்றின்னு சொல்லியிருக்கேன். நம்ம சமத்துவ கட்சியுடைய நிலைப்பாடு வராது நிலைப்பாடு சொல்லியிருக்கேன். நான் வந்து கலந்து பேசிட்டு இருக்கோம். நாடாளுமன்றம் 24ஆம் தேதி உயர்மட்ட சந்திப்பு கும்பகோணம் நடக்கும். அதுக்கப்புறம் அறிவிப்பு வரும். அதுக்கப்புறம் கூட்டணியா கண்டிப்பா நீங்கள் எல்லாருமே கூட்டணியாக தான் கேட்குறீங்க. ஏன் தனிச்சு நிற்க கேட்க மாட்டேங்கிறீங்க? கூட்டணியாக கூட்டணின்னு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? கூட்டணி எங்கே நிற்க போகிறீங்கன்னு கேட்டால் பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்கும். எங்கே கூட்டணியானா அது சொல்லுவோம். அதான் 24ஆம் தேதி முடிவு எடுத்துக்கணும். கண்டிப்பாக சொல்லுவோம். நீங்கள் எங்க சொல்லியாச்சு? வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு. நம பார்வதி பதரே ஹரஹர மகாதேவா, தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. தலக்காவூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஸ்ரீ வரசித்தி விநாயகருடைய ஜீர்ணோத்தாரண அட்டவந்தன மகாகும்பாபிஷேக பெருஞ்சாந்து பெருவிழாவானது உயர்திரு சரத்குமார் ராதிகா சரத்குமார் இவருடைய கும்பாபிஷேக நிகழ்வானது இன்றைய தினமானது வெகு சீரம் சிறப்புமாக விநாயகர் பெருமானுக்கு நடைபெற்று முடிவுற்றது. நேற்று காலை மகா கணபதி யாகத்துடன் ஆவரணம் செய்விக்கப்பட்டு நேற்று மாலை முதல் கால யாகவெல்லியும் அதனைத் தொடர்ந்து இன்று காலை இரண்டாம் கால யாகவெல்லியும் நடைபெற்று 9:30 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் மேஷலக்னத்தில் திரு சரத்குமார் அவர்களின் இது வந்து சாருடைய ஐயாவுடைய சொந்த ஊர் அப்படிங்கிறாங்க. அந்த வகையில் அவங்க குடும்பத்தின் சார்பாகவும் அவங்க பங்காளி ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் இந்த கும்பாபிஷேகமானது மிக சிறு சிறப்புமாக நடைபெற்றது. நாம் இவ்வளவு நேரம் பார்த்தது சரத்குமாரின் வீட்டு தெய்வமான வரசக்தி விநாயகர் ஆலயம். இப்பொழுது நீங்கள் பார்க்கும் ஆலயம் என்பது சரத்குமாரின் குலதெய்வம் காமாட்சி அம்மன் கோவில். இந்த கோவில் பிள்ளையார்பட்டி அருகே இருக்கக்கூடிய சிரா வயலில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் கும்பாபிஷேக பணிகள் தற்பொழுது சிறப்பாக நடந்து கொண்டுள்ளது. பார்வதி பரமேஸ்வரனுடைய தனிப்பெருங்கருணையினாலே ஸ்ரீ காமாட்சி அம்மனுடைய மற்றும் பரிவார தெய்வங்களுடைய கும்பாபிஷேக பெருஞ்சாந்த பெருவிழாவானது இன்று மாலை துவங்கப்பட்டு நாளை காலை வெகு சீரம் சிறப்புமாக 10:30 மணிக்கு மேல் 11:30 மணிக்குள் உயர்திரு சரத்குமார் மற்றும் ராதிகா சரத்குமார் இவருடைய குடும்பத்தார்களின் சார்பாக பிள்ளையார்பட்டி விகாஸ் ரத்னா டாக்டர் பிச்சை குருக்கள் அவருடைய தலைமையிலே வெகு சீரம் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கும்பாபிஷேக பெருஞ்சாந்து பெருவிழாவிலே அனைத்து மக்களும் கலந்து கொண்டு சிராவையல் கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் கலந்து கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அனைத்தும் சௌக்கியமாக இருப்பதற்காக இந்த கும்பாபிஷேக பெருஞ்சாந்து பெருவிழாவானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது சமயம் பக்தகுடி பெருமக்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அம்பிகையினுடைய திருவள்ளுக்கு பாத்திரமாகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த காமாட்சி அம்மனானது திரு சரத்குமார் அவருடைய குலதெய்வம். அதனால் கும்பாபிஷேகமானது முதல்ல வரசித்தி விநாயகர் தலக்கா காடுங்கிற இடத்துல வரசித்தி விநாயகர், அது வந்து சரத்குமார் சாருடைய ஐயா பிறந்த ஊர். இது வந்து அவருடைய குலதெய்வமானது சிராவையில் இருக்குது. நாளை தினமானது கும்பாபிஷேகம் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் வந்திருந்து கும்பாபிஷேகத்தில் தரிசனம் செய்து அம்பிகையினுடைய திருவருளுக்கு பாத்திரமாகும்படி ஆலயத்தின் சார்பாகவும் கிராமத்தார்களின் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.